ஸ்டாஃபுக்கு வந்து தெரியணும் இல்லையா, ஃப்ளைட் கேன்சல் ஆயிடுச்சு, அதுக்கு உண்டான ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் இதுதான் அப்படின்றது தெரியணும் இல்லையா, அதுவே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சரியான மாற்று ஏற்பாடுகளை செய்ய தெரியாத இண்டிகோ நிறுவனத்திற்கு 0 மதிப்பெண்கள் தான் கொடுப்பேன் என பெண் பயணி ஒருவர் ஆவேசத்துடன் பொங்க, விமானம் ரத்தானதால் உடல்நிலை பாதித்த நபருடன் செய்வதறியாமல் தவிப்பதாக மற்றொரு பயணி வேதனையை விவரிக்க, மைக்ரோசாப்ட் விண்டோஸ் பிரச்சனையால் சென்னை விமான நிலையமே திக்கு முக்காடியது. பிரபல மென்பொருள் நிறுவனமான மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் விண்டோஸில் ஏற்பட்ட திடீர் கோளாறால் பல்வேறு சேவைகள் பாதிக்கப்பட்டன. குறிப்பாக விமான நிலையத்தில் பயணிகளுக்கு போர்டிங் பாஸ் வழங்குவதிலும் விமானங்கள் புறப்படுவதிலும் தாமதம் ஏற்பட்டதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். இதையடுத்து விமான நிறுவனங்கள் தங்களுடைய கவுண்டர்களில் கூடுதல் ஊழியர்களை நியமித்து போர்டிங் பாஸ்களை கைகளால் எழுதி கொடுத்தனர். அந்த வகையில் சென்னை விமான நிலையத்திலிருந்து புறப்படும் 14 உள்நாட்டு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அவை பெரும்பாலும் இண்டிகோ நிறுவனத்தைச் சேர்ந்த விமானங்கள். ரத்து செய்யப்பட்ட விமானத்திற்கு முன்பதிவு செய்திருந்த பெண்மணி இருவர் பயணச்சீட்டு பரிசோதனை மையத்தில் ஊழியர்களிடம் தனக்கு எப்படியாவது வேறு விமானத்தில் பயணிக்க ஏற்பாடு செய்யுமாறு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சற்று நேரம் அந்த இடம் பரபரப்பாக காணப்பட்டது. இதில் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மும்பையைச் சேர்ந்த மிதா என்ற பெண் பயணி தன்னிடம் கேட்டால் தான் இண்டிகோ நிறுவனத்திற்கு ரேட்டிங்கில் 0 அல்லது -1 என்ற மதிப்புகளைத்தான் கொடுப்பேன் என தனது ஆவேசத்தை அள்ளி கொட்டினார். விமானம் ரத்து செய்யப்பட்டது குறித்து முன்கூட்டியே சொல்லியிருந்தால் மாற்று வழியை சிந்தித்திருப்பேன் என்றும் அவர் தெரிவித்தார். வெளி மாநிலத்திலிருந்து வந்திருந்த வயதான தம்பதி இருவர் விமானம் ரத்தானதால் அவதிக்குள்ளாகினர். தனது கணவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் பயணம் செய்ய ஏதாவது ஏற்பாடு செய்து தருமாறும் அங்கு இருந்த பயணிகளிடம் கோரிக்கை வைத்தார். அவர்கள் தரப்பிலிருந்து எந்த பதிலும் கிடைக்காததால் அழுது கொண்டே காத்திருந்தார். உடல்நிலை பாதித்த ஒருவரை கவுகாத்தி அழைத்துச் செல்ல விமானம் முன்பதிவு செய்த முகமது சையத் அலி என்ற வடமாநில பயணி ஒருவர், மைக்ரோசாப்ட் பிரச்சனையால் விமானம் ரத்து செய்யப்பட்டதால் செல்ல முடியாத சூழ்நிலை உள்ளதாகவும் ஊழியர்கள் தரப்பில் காலம் தாழ்த்தி கொண்டே இருப்பதாகவும் வேதனையை விவரித்தார். நாங்களே குவஹாத்தி போனோம். நேற்று நாங்களே டிக்கெட் புக் பண்ணிட்டு நேற்று ஃப்ளைட் கேன்சல் ஆகிட்டா உடம்பு சரியில்லை, அது போல ஃப்ளைட் கேன்சல் இன்னைக்கு வந்துட்டு சொல்கிற சிஸ்டம் ப்ராப்ளம் போக முடியல. நாங்களே தாங்கள் நம்பர் 1 என கூறிக்கொள்ளும் இண்டிகோ நிறுவனம் ரத்தான விமானங்களுக்கு மாற்று ஏற்பாடாக எதுவும் செய்யவில்லை என தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்திய கோவை பயணி ஜெயக்குமார், விமானம் ரத்து செய்யப்பட்டது குறித்து ஊடகங்களில் பார்த்துதான் தெரிந்து கொண்டதாகவும் கூறினார். இண்டிகோ ஏர்லைன்ஸ் நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா சொல்றாங்க, அதுக்குண்டான ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணாதான் நம்பர் 1. இதே போல டெல்லி, மும்பை, பெங்களூரு, கேரளா, ராஜஸ்தான் உள்ளிட்ட விமான நிலையங்களிலும் விமான சேவை பாதிக்கப்பட்ட நிலையில் பயணிகள் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதனால் பயணிகள் உடமைகளுடன் விமான நிலையத்திற்கு வெளியே நீண்ட நேரம் நின்றபடியே காத்திருந்தனர். அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளிலும் விமான சேவை பாதிக்கப்பட்டதால் காத்திருப்போர் பகுதி முழுவதும் பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. விமான சேவை பாதிப்பு தொடர்பாக பயணிகளுக்கு ஊழியர்கள் தொடர்ந்து அறிவிப்பு விடுத்து வந்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.